அனைவருக்கும் பணிவான வணக்கம். அநேகமாக எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆ, பார்த்துருக்கேன். நண்பர் சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து நானும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ரங்கசாமி அவர்களும் தான் பேலஸோல பார்த்தோம். இதுக்கு முன்னாடி அவங்க பூவரசம் பிபி அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நான் பார்க்கல அந்த படத்தை. எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த கூகை அமைப்பு ஓராண்டு நிறைவு செய்வதற்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். அதே போல் எனக்கு சிறந்த நண்பரான அதே நாதரை அவருடைய படத்தை நான் பார்க்கல, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்தில் நான் காலில் அடிபட்டு இருந்ததுனால நான் பார்க்கல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தப்புறம் இந்த படம் தான், அப்போ தான் கொஞ்சம் சரியாச்சு. அதனால் அவருக்கு நான் என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்கள் படம் பார்க்கும்போது நான் அந்த மனநிலையை சொல்கிறேன். நான் சும்மாவே உட்காந்து படம் பார்க்கும்போது அது அப்படியே போச்சு. அப்படியே ஒன்றுன்னா ஒரு ஒரு சீனாக கடந்து போகும்போது பொசுக்குன்னு அந்த பையன் உள்ளே எழுத்துட்டான். அந்த சந்தோஷம் அக்குள் பையன், அந்த பையன் அவனை கலாய்க்கும் போதே வந்து அது வந்து உள்ளே போச்சு. அப்படியே உள்ளே போனது வந்து எங்களை மறந்து நாங்கள் கைதட்டுறோம். எங்களை மறந்து அப்படியே வந்து அதில் இன்வால்வ் ஆகிறோம். ஒரு பெருமிப்பு உருவாகுது. பெரிய ரசாயனம் மாற்றோம். இன்டர்வல் முடியுது. ரெண்டு கதை முடிஞ்சிச்சுனாங்க. அப்புறம் திருப்பியும் படம் ஆரம்பிச்சுது. அப்படி அவ்வளவு எல்லா மக்களும் அப்படியே இன்வால்வ் ஆகி அதை பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழுது. ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரையில் சினிமாவில் வந்து சினிமா இஸ் அ நானே அதனுடைய மடிப்புக்குள்ளே தான் இருக்கேன். நான் இட்ஸ் அ பிட் ஆஃப் எக்ஸாஜரேஷன். ஒரு சின்ன ஒரு ரியலாக இருந்தால் கூட அதில் ஒரு மிகை இருந்தால் தான், அந்த ட்ராமா இருந்தால் தான் வந்து நம்ம உள்ள அதில் தான் நம்ம படங்களை வந்து ட்ராமா அப்படின்னு சொல்லி அதை வகைப்படுத்துகிறாங்க. ஆனால் அவர் நண்பர் சொன்ன மாதிரி எல்லாமே யதார்த்தமாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு மூவ் இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே அப்படியே இன்வால்வ் பண்ண செய்யுது. நாலு கதன் நாலு குறும்படம் சொல்கிறாங்க. எதுனாலும் சரி, இப்போ வந்து ஒரு படத்தை பார்த்தாலே அந்த கேரக்டர் நினைவு தங்குறது. இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அப்புறம் ஃபஸ்ட் ஆக்டர், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்டு இப்படிங்கிற ஒரு இதில் எல்லாமே கட்டு உடைஞ்சி போய் எல்லா கதாபாத்திரங்களும் மனசில் நிற்குது. இந்த படத்தை பார்த்து முடிச்சோடனுமே நான் தான் வெளியே வந்துட்டு இருக்கும்போதே, நாம் எதுவுமே அபத்தமாக பேசிடக்கூடாது, அபத்தமாக ஜோக்கடிக்கக்கூடாது, இந்த படத்துக்குள்ள மரியாதை அப்படியே அமைதியாக அதை அப்படியே கடந்து செல்லணும் அப்படின்னு நினச்சி அந்த இதில் இறங்கும்போது நிறைய ஆர்டிஸ்டுகள் நிறையா நண்பர்கள் வந்து எதோ பேசுகிறாங்க. நான் ஒரு கட்டத்தில் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க முந்தா நாள் படம் பார்த்தவங்க அந்த படம், அதனால் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன், கொஞ்சம் நான் இப்படி தான் எனக்கு மனநிலை வருது அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். நான் ரொம்ப பிரியத்துக்குரிய நண்பர்கள் தான். ஏன்னா அப்படி ஒரு தாக்கத்தை எப்படி நிகழ்த்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சினிமா, அதுதான் அந்த யதார்த்தமாக ஆனால் ஒரு படைப்புக்குள்ள மிகப்பெரிய ஒரு சாத்தியமாகும். அது வந்து ஹலிதா ஷமீம் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக சொல்லியிருக்கிறது தான் அதனுடைய மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த பார் நான் இருக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லலை. எல்லா உரையாளர்களும் மனசில் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அதான். அந்த டைலாக்குங்கிறாங்களே, நீங்கள் நண்பர் சொன்னார், உரையாடல் நிகழ்த்துவதுங்கிறதே அதானே. ஆனால் அது எல்லா கிராஃப்ட்டுமே கரெக்டாக இருக்குது. கலர்லேருந்து நீங்கள் என்னென்ன சினிமாட்டிக் எலிமெண்ட்ஸு எப்படி விஷுவலாக சொன்ன எல்லாமே அதில் இருக்குது. எல்லா சாத்தியக்கூறுகளும் மியூசிக்கில் இது அவ்வளோ முழுமையாக இருக்குது. ஆனால் அந்த படம் வந்து உள்ளே இறங்கி நம்மளை
ஒரு கேள்விகளை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கு. அந்த கேள்விகள் உற்பத்தி வந்து தாங்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருது. ஏன்னா அவ்வளவு நிஜம், அவ்வளவு நிஜம். அதை வந்து ஒருங்கிணைக்கிறதுங்கிறது வந்து சாத்தியமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து அனாசயமா செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அவங்க ரொம்ப கான்சியஸா பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா, நான் அங்கிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதாங்க. நமக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வை நேர்மையா சொல்லணும் அப்படிங்கிற இந்த ஆனஸ்ட் ஃபில்ம் மேக்கிங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆனஸ்ட் ஃபில்ம் மேக்கிங் தான் இவ்வளவு பெரிய பரப்புல அந்த படம் வந்து நம்மளை ஆக்கர்ஷிச்சிருக்கு, நம்மளை அப்படியே உள்ள இழுத்துருக்கு. அதுக்கு அவங்களுடைய அப்ரோச், யதார்த்தமான அப்ரோச், ரியலான அவங்களுடைய அந்த கேள்விகள், அதுதான். இது வந்து நான் என்ன கருதுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரை வந்த சினிமாவும் ஹலிதா ஷமீம் எடுத்து அதுக்கு பின்னாடி உள்ள சினிமாவும் என்ற ஒரு பார்வை பார்க்கப்படும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். நான் ஏன்னு கேட்டேன்னா, நம்ம வந்து அப்போ வந்து அவள் அப்படித்தான் மஞ்சு பேசுனதை சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த படத்தில் ஒவ்வொருத்தரும் அப்படி பேசியிருக்காங்க. ஆனால் அது கூட இப்போ கொஞ்சம் ஃபில்மியாக இருக்கோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. ஏன்னா இவங்க இந்த இந்த படைப்பாளி எல்லா தன்னகத்தை முன்னாடி இருக்கிற படைப்புகளெல்லாம் உள்வாங்கி, அதாவது ஆனஸ்டாக உள்வாங்கி, அவங்களுக்கு எது வருமோ அதை செய்யும்பொழுது அது நமக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. இதுதான் தருணம், தருணம்னு சொல்லுவாங்க நிறையா பேர். நீங்கள் வந்து நிறையா பெரிய இயக்குநர்கள், ரொம்ப முக்கியமான இயக்குநர் பேட்டியில் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நிகழணுங்க, இட் ஷுட் ஹேப்பன் சொல்கிறதுனுடைய முழு அர்த்தமும் இந்த படத்தை பார்க்கும்போது புரிஞ்சுது. இது பாராட்டா இல்லை வந்து இவங்களை வந்து ஐயோ ஒரு பணம் கிடைச்சிருச்சு அது தூக்கி வச்சு அந்த இதெல்லாம் தடைகளெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண ஒரு பொதுஜனம் பார்த்தாலும் அவங்க இதைத்தான் சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம், என்னோட ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் உட்காந்து பார்த்துருந்தேன், நான் எங்களோட உட்காந்து பார்த்துருந்தாரு. அவர் சும்மா பாப்கார்ன் சாப்பிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காரு. பணம் முடியுது, இட்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. அவருடைய பாராட்டம் தான் மிக முக்கியமானது. நான் தான் ஹரிதா சொன்னேன், நாங்கள் கூட பொங்கி ஒரு கில்ட்டியில் அப்படிங்கிற மாதிரி பாராட்டி பேசி அதை வந்து அதை சப்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட விழையலாம். அதாவது ஆர்டிஸ்ட் சக டைரக்டர்ஸ் ஒரு இந்த பிளாஸ்டிச்சு அப்படிங்கும்போது சரி பாராட்டி அதை அமைக்கிடலாம் அப்படின்னு கூட ஒரு ஒரு கணம் தோணும். ஏன் இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த பணம் அவ்வளோ ஓப்பனாக இருக்குது. ஓப்பன் உரையாடல், அந்த உரையாடல் நான் இங்கே முன்வைக்கிறேன் நான். ஆனால் அந்த பொது ஜனக்கார் பார்த்தீங்களா, அவர் ரியாக்ஷன் இஸ் ரியல். அப்போது அவர் ரியாக்ஷனை பார்க்குறோம், படம் பார்க்குறோம். அப்போது இது எது சாத்தியமாக இருக்குன்னா அந்த எஃபர்ட்லெஸ், இந்த எஃபர்ட்லெஸ்க்கு வர்றதுக்கு வந்து அரைவாரத்துக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குது, அது அபரிமிதமான உழைப்பு. அந்த அபரிமிதமான உழைப்பு எப்படி அப்படிங்கிறத உங்களில் ஒத்தனாக நான் இது கலந்துரையாடல் அப்படிங்கிறதுனால நானும் அவங்களுடைய அந்த பரிமாறுதல்களில் கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் நான் ரசித்ததுங்கிறத விட நீங்கள் எல்லாம் ரசித்த உங்களுடைய சாரம் இது என்ன அப்படிங்கும்போது அது வந்து அதை கேட்க விளையிற ஒரு ஒரு மனத்தில் தான் நான் இருக்கேன் நான். ஏன்னா நான் என்னென்ன நினச்சேனோ அதை அவங்கள்ட்ட பாராட்டி சொல்லிட்டேன் நான். அது பாராட்டின்னு அந்த சென்ஸு என்ன ரியாக்ஷனோங்கிறது அதை வந்து அதை படத்தை பார்த்த உடனே ஒரு வரும் பார்த்தீங்களா, அந்த அதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ நான் வந்து அதை நான் சொல்லிட்டேன் நான். இப்போது அதனால தான் நான் வந்து இந்த ஒவ்வொரு ஆளுமே எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப முக்கியமாக வந்து ஆவலாக இருக்கிறேன். அதனால் நான் ரொம்ப நேரம் அதை எடுத்துக்காமல் இதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு கலைஞர்களும் அவர் கிட்டத்தட்ட எல்லாமே புதிதான், அவ்வளவு
அவங்கள வந்து அது பழைய வார்த்தையாக இருக்கும் நடிப்பாங்கன விதம் அதெல்லாம் இல்லை. அவங்கள அதோட முக்கியமாக அது சமுத்திரக்கனியை வந்து கண்ட்ரோல் பண்ணி என்னுடைய என்னை உள்ள நுழைய வச்சது. எனக்கு ஒரு சின்ன அச்சம் அவர் போஷன் ரொம்ப இருந்துச்சு, அது தப்புன்னு விலகிடுச்சு ஒரு ஒரே ரியாக்ஷனில், அந்த ப்ரெசன்ஸ்லேயே வந்து விலகியாச்சு. ஸோ அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ தூரம் அந்த ஃபில்ம் மேக்கிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எங்கள்கிட்ட பர்சனலாக சில விஷயங்கள் சொன்னாங்க, அதை இங்கே சொல்லணும் அப்படின்னு நான் கருதுகிறேன். நான் நீங்கள் அது எப்படி அவங்க ஆல்பம் பண்ணாங்கன்னு அதில் ஒரு முக்கியமானது சமுத்திரக்கணி எனக்கு சொன்னார், ஃபோன் பண்ணி சொன்னார். அந்த ஒரு ஷாட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிங்கிள் ஷாட்டில் வந்து அவ கூப்பிட்டு சுனைனா வந்து அப்படியே நிற்கும் போது டொக் டொக் டொக்குன்னு அந்த இது வரும். அப்போ வந்து சந்திரன் நீங்கள் உட்காந்துருந்தாராம், அந்த காதில் சத்தம் கேட்டுச்சான் அவங்களுக்கு. சிங்கிள் ஷாட்டு பெருமையெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ரெண்டு கட்டிங் அந்த இது குழாய் கட்டிங் அதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஸ்கிரிப்டில் எவ்வளவு வந்து அவங்க வந்து தெளிவாக இருந்தால் இந்த பிரமிப்புகளையெல்லாம் இந்த ஃபார்மில் இருக்கிற இந்த ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற அந்த பிரமிப்புகளையெல்லாம் அடக்கி நான் அந்த ஸ்கில் ஷாட்டில் பண்ணுறேன் அது அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் அவங்க ஒரு நேர்மையாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்னுடைய பாயிண்ட் அவங்களுக்கு இதுதான், இந்த சட்டம் தான் கேட்குதுங்கிறது எனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன் சார், என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், இது ஒன்று போதும். அதே மாதிரி வந்து அந்த பையன் சந்திரகனை திருப்பி வந்து டாட்டா காமிக்கும் போது அப்பான்னு சொல்லுங்க போதும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் எதுவுமே சொல்லலை, அவங்க சொல்லி தான் நான் அந்த டைலாக் சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னார் என்கிட்ட. ஸோ ஒரு ஆளுமை, அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு கையில் கிடச்சிச்சின்னு சொன்னால் அதை எவ்வளோ தூரம் பண்ணாலும் அது யாராக இருந்தாலும் சரி, அது புது ஆர்டிஸ்டானாலும் சரி, இவங்களது அந்த கதாபாத்திரமாக இவங்க முழுமையாக மாற்றுறதுக்கு அந்த உழைப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து விஷுவலாக கன்வே பண்ணுறது எழுதுறது ஒன்றும் இல்லை. எப்படி வந்து சுந்தர ராமசாமி ஜெயமோனுக்கு அந்த லாபம் சரசரன்னு வருது எழுத்துல, அது மாதிரி இந்த படத்தில் இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க லாபமாக அப்படியே கிடச்சிருக்காங்க. எனக்கு இது அதுன்னு பிரித்து சொல்ல தெரியல, எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமானதான் பட்டுச்சு. எனக்கு ரொம்ப பர்டிகுலராக வந்து அந்த இந்த லீலா தான்சனும் அந்த ஸ்ரீராம் அவங்க போர்ஷன் வந்து ரொம்ப அடர்த்தியான ஒரு விஷயம். இவர் வந்து அது கேஷுவலாக சொல்லிகிட்டு இருப்பார், நான் வந்து எப்படி வந்து போயிட்டா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவங்க சொல்லுவாங்க, சொல்லும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் பேசுவார். அது நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா தான் அது தெரியும், டக்குன்னு லைட்டாக அது வந்து கான்சியஸாக இல்லையா அப்படின்னா இல்லை. எனக்கு அப்படி வந்து பல விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த காக்கா இது வந்து ஓ சூப்பர் பேட்டருங்க, வந்து இதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை பப்ளிசிட்டியெல்லாம் இது மூலமாக மிகப்பெரிய உடைப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் அவ்வளோ நுணுக்கமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்க அதுக்குள்ளே வாழ்ந்து ஒரு அது அந்த கதைக்குள்ளே அந்த புனை கதைக்குள்ளே வாழ்ந்து அதை வந்து நேர்மையாக அணுகி அந்த 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 நக்குள் விஷயத்துலேருந்து எல்லாம் ஒன்றுன்னும் அவங்களுடைய டயலாக் கிடையாது, அந்த கதாபாத்திரத்தோட டயலாக் அப்படிங்கிறத உணர்ந்து அதை கடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு வல்லமை இருக்கீங்களா, அதான் வந்து ஆளுமைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆளுமை இந்த படம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. இந்த கலந்துரையாடல்களை தொடரும்போது நான் இன்க்ளூடாகி நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.